அழைத்த எங்கள் தேவனே, நித்தியமான ராஜனே, வனம் பூமி படித்த எங்கள் சேனைகளின் கர்த்த நீரே, என்றும் என் வாழ்வின் நம்பிக்கை. வனம் பூமி படித்த எங்கள் சேனைகளின் கர்த்த நீரே, என்றும் என் வாழ்வின் நம்பிக்கை. நம்பிக்கை நீ ஒருவரே, என் நம்பிக்கை என் மெய்ப்பரே, என் நம்பிக்கை என் மீட்பரே, என் நம்பிக்கை. தடைகளை உடைத்து போடுகிறவராய் நான் உங்களுக்கு முன்பாக கடந்து போவேன். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை உடைத்து போடுகிற இயேசு ஜீவிக்கிறார். பிரச்சனைகளை மாற்றுவதற்கு, உன்னுடைய போராட்டத்தை மாற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு காற்றாக வீசிக்கொண்டே இருக்கிறார். என் நம்பிக்கை, என் இயேசுவே, என் நம்பிக்கை. அப்போஸ்தலர் 9 40 வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கார்படியிட்டு ஜபம் பண்ணி, பிரேதத்தின் புறமாய் திரும்பி, தபித்தாளே, தபித்தாளே, எழுந்திரு என்றான், எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து, பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள், பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். பிரியமன்னோர்களே, பேதுரு ஜபித்து மரித்து போன தபித்தாள் என்ற ஒரு சகோதரியை உயிரோடு எழுப்பின ஒரு சம்பவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்படித்தானே? ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இவள் அநேக நற்கிரியைகளை செய்தவள் என்று சொல்லி இந்த வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. தான தர்மங்களையும் இவள் செய்தவள் என்று சொல்லி, பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவளை குறித்து வேத புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு அங்கே வந்த பொழுது அங்கிருந்த விதவைகள் எல்லாம் அழுது தொற்கால் தங்களுடனே இருக்கையில் செய்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து கொண்டு நின்றார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்திலே அவர்கள் வாழ்ந்த நாட்களிலே அநேகருக்கு உதவி செய்கிற ஒரு சகோதரியாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த தொற்காள் மரித்து போய்விட்டாள். மரித்து போன இந்த தொற்காலை உயிரோடு எழுப்புவதற்கு பேதுருவை அங்கே அழைக்கவில்லை. ஒரு நல்ல சகோதரி மரித்து போய்விட்டார்கள் என்று சொல்லி அந்த பகுதியிலே வந்திருக்கிற தேவ மனுஷனை அந்த அடக்க ஆராதனைக்கு அழைக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே அழைக்கிறார்கள். பேதுரு அந்த இடத்துல வந்து இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமையை கொண்டு அற்புதத்தை செய்கிறார். ஆமென். பேதுருடைய ஜப ஜீவியத்தை 2 பார்க்கலாம். பேதுரு ஜபத்திலே தூங்கியும் இருக்கிறார், ஜபத்திலே மரித்தோர்களை எழுப்பியும் இருக்கிறார். அப்படித்தானே? அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த மரித்த சகோதரியை உயிரோடு எழுப்புவதற்கு பேதுரு செய்த சில காரியங்களை நான் உங்களுடைய மத்தியிலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 40 பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு எல்லாரையும் என்ன செய்தான்? வெளியே போக செய்தான். அதனுடைய அர்த்தம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் நம்முடைய ஜபத்தின் மூலமாய்
ஆண்டவர் அதிசயங்களை செய்ய வேண்டுமானால் வெளியேற்ற வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. முதலாவது, அவிசுவாசம் இருந்தால் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாது. உள்ள ஜீவியத்திலே அவிசுவாசம் இருக்குமாயின் ஆண்டவர் என்ன செய்ய முடியாது? அற்புதம் செய்யவே முடியாது. நீங்கள் என்ன செய்ய, என்ன வாஞ்சிக்க வேண்டும்? அதிசயங்களை செய்கிற இயேசு ஜீவிக்கிறார். அவர் என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதமான காரியங்களை செய்வார் என்று சொல்லி என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். இது என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க? விசுவாசிக்க வேண்டும். இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற இயேசு எப்படி இருக்கிறார்? உயிரோடு இருக்கிறார். அவர் என்னை வெட்கப்பட விடமாட்டார் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகள் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பயங்கரமான பிரச்சனையாக அது இருக்கலாம், ஆனால் நீங்கள் என்ன விசுவாசிக்க வேண்டும்? இவைகளை காட்டிலும் பெரியவர் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13:58 யாராவது ஒரு வாசியுங்கள். அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம், அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தில் ஜனங்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அநேக அற்புதங்களை என்ன செய்ய முடியவில்லையா? செய்ய முடியவில்லையா? அப்படியானால் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடைபெற வேண்டுமானால் முதலாவது நீங்கள் அகற்ற வேண்டிய முதல் காரியம் என்ன? அவிசுவாசம். நான் நல்லா இருப்பேன், என்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள், நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எவ்வியருடைய வீட்டிற்கு போனார், அப்படித்தானே? வாசியுங்கள் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5:40 யாராவது ஒரு வாசியுங்கள். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். பிரியமானவர்களே, இந்த எவ்வியருடைய வீட்டிலே அற்புதத்தை செய்வதற்கு இயேசு என்ன செய்தார் என்றால் எல்லாரையும் வெளியே போக பண்ணினார். ஆமென். அல்லேலூயா. அருமையானவர்களே, நம்முடைய ஜீவியத்திலும் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய வேண்டுமானால் அவிசுவாசமான எந்த காரியமா இருந்தாலும் சரி, இது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, இப்படிப்பட்ட சந்தேகமே தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. கர்த்தர் என்னை கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்கள், இயேசு என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடு கூட வந்தவர்களையும் அழைத்து கொண்டு வந்து பிள்ளை இருந்த இடத்திலே பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். அந்த பிள்ளை உடனே எழுந்தது. அப்படித்தானே? இயேசு என்ன செய்தாரோ அதைத்தான் இந்த பேதுருவும் செய்கிறான். ஆமென்.
இயேசு என்ன செய்தாரோ அதைத்தான் இந்த பேதுருஸ் அவன் செய்கிறான். எல்லாரையும் அவன் என்ன செய்தானாம்? வெளியே போக பண்ணினான். ஆமென். உடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடைபெற வேண்டுமானால் அதைரியம் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அவிசுவாசம் இருக்கக்கூடாது. தீமையான எண்ணங்கள் இருக்கக்கூடாது. கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்ற அசைக்க முடியாத விசுவாசம் இருக்க வேண்டும். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14:28 வாசியுங்கள். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். பாருங்கள், இயேசு ஜலத்தின் மேல் நடந்து வருகிறார். பேதுரு அதை பார்க்கிறான், ஆண்டவரே நானும் நடக்க வேண்டும், நீர் என்னை நடக்க செய்யும் என்று சொல்லி இயேசுவிடத்திலே ஒரு வேண்டுதல் செய்கிறான், இல்லாவிட்டால் ஜெபம் பண்ணுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படித்தானே? அடுத்த வசனத்தை வாசியுங்கள். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படகு விட்டு இறங்கி இயேசுவினத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். அப்படித்தானுங்க. அவனுக்கு கொஞ்சம் அவிசுவாசமே கிடையாது. இயேசு நடக்க சொல்லிட்டாரு, நான் நடக்கிறேன். நடந்தான். அடுத்த வசனத்தை வாசியுங்கள். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். பாருங்கள், சூழ்நிலைகளை பார்க்கிறான். காற்று பயங்கரமா இருக்கிறது, கடல் கொந்தளிக்கிறது, இவனுக்குள்ளே பயம் வருகிறது, இவனுக்குள்ளே அவிசுவாசம் வருகிறது. அவனுக்குள்ளே எப்பொழுது அவிசுவாசம் வந்ததோ உடனே பயம் வந்தது, அவன் அமிழ்ந்து போக தொடங்கினான். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அவிசுவாசப்பட்டீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில் வீழ்ச்சி வந்துவிடும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் விசுவாசத்தை விட்டு தேவனுடைய பிள்ளைகள் விலகி போகவே கூடாது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை உயர்த்தி அலேலியா சொல்லுங்கள். சத்தமா அலேலியா சொல்லுங்கள். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். மறுபடியும் அவன் என்ன செய்கிறான்? இந்த பேதுரு என்ன செய்கிறான்? 30 வசனத்தை வாசியுங்கள். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். 32 வசனம், அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. கரங்களை உயர்த்தலையா சொல்லுங்க. அற்ப விசுவாசியாய் இல்லாவிட்டால் அவிசுவாசியாய் இருந்தால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆசீர்வாதத்தை இழந்து விடுவீர்கள். ஆதலால் விசுவாசத்திலே நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? உறுதியாய் இருக்க வேண்டும். யாக்கோபு 1:6 வசனத்தை வாசியுங்கள். ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன் சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கின்ற பொழுது கொஞ்சம் கூட உங்களுக்கு சந்தேகம் இருக்கவே கூடாது. விசுவாசத்தோடு நீங்கள் கேட்க வேண்டும். இயேசு அப்படியே நம்பணும், அவர் எனக்கு நன்மை செய்வார், அவர் என்னை கைவிட மாட்டார், நான் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் நம்ப வேண்டும், இயேசு கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை செய்வார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக.
இந்த தபித்தாளுடைய ஜீவியத்தில் அற்புதம் நடைபெறுவதற்கு பேதுரு செய்த முதலாவது காரியம் என்ன? எல்லாரையும் அவன் என்ன செய்தான்? வெளியே போக செய்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எல்லாரையும் வெளியே போக செய்தான். இரண்டாவதாக பாருங்கள், முழங்கால் படியிட்டான். இரண்டாவது, ஒரு தேவனுடைய பிள்ளை உங்களுடைய வாழ்க்கையிலே, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடைபெற வேண்டுமானால் என்ன செய்யணும்? முழங்கால் படியணும். ஒரு 50 வயதானாலும் ஆனால் பரவாயில்லை, 50 வயதோ 60 வயதோ அதற்கு மேற்பட்டவர்களோ முழங்கால் படியிடாவிட்டால் பரவாயில்லை. அவருடைய பலவீன நிமித்தம் முழங்கால் படியிட முடியவில்லை என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், 10 வயசுக்கு என்ன செய்ய முடியல? 10 வயசுக்கு முழங்கால் முடங்க மாட்டேங்குது. 15 வயது என்றால் இன்னும் அது மோசமாக இருக்கிறது. 20 வயசுக்கு சுத்தமாக இல்லை. இதை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள், நம்முடைய நிலவரம் எப்படி இருக்கிறது. ஒன்று சொல்லுகிறேன், முழங்கால் என்பது ஒரு பலிபீடத்திற்கு சமமாக இருக்கிறது. முழங்கால் என்பது பலிபீடத்திற்கு சமமாக இருக்கிறது. பலிபீடத்தின் மேல் அக்னி வந்து இறங்கினது போல முழங்கால் படியிடுகிற தேவனுடைய பிள்ளையின் மேல் தேவ வல்லமை வந்து இறங்கும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை வே தலையிலே சொல்லுங்கள். உன்னுடைய குடும்பத்திற்கு விரோதமாய், உன்னுடைய தொழிலுக்கு விரோதமாய் அருமையான தேவனுடைய பிள்ளையை ஒரு சத்துரு கிரியை செய்கிறான். அவனை எதிர்த்து நிற்பதற்கு தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? முழங்கால் படியிட வேண்டும். உன்னை பலவீனப்படுத்த, வியாதிகளை கொடுத்து அதைரியப்படுத்த ஒரு சத்துரு கிரியை செய்கிறான். நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து கிரியை செய்ய வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? முழங்கால் படியிட வேண்டும். பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும்? முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணணும். ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்காக இயேசுவிடத்தில் வந்து முழங்கால் படிட்டு மன்றாடி ஜெயத்தை பெற்றுக்கொண்டதாக வேதத்தில் படிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17:14 வாசியுங்கள். அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது, அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்த பொழுது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, இயேசுவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும் அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான் அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான் அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தோம் அவர்களால் கூடாமல் போயிற்று. இயேசு பிரதியுத்தரமாக, கவனியுங்கள், வேதனையோடு சொல்லுகிறான், முழங்கால் படியிட்டு சொல்லுகிறான். இயேசு என்ன சொல்லுகிறான் பாருங்கள். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே. அப்படியானால் அதனுடைய அர்த்தம் என்ன? இவளால் ஏன் அற்புதம் செய்ய முடியவில்லை? அவளிடத்தில் என்ன இல்லை? அவளிடத்தில் விசுவாசம் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆதலால் தான் நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக்கொண்டே வருகிறேன், உங்களுடைய ஜீவியத்திலே நீங்கள் விசுவாசத்திலே வல்லவர்களாக இருக்க வேண்டும். அவிசுவாசத்திற்கு நீங்கள் இடம் கொடுக்கவே கூடாது. அமேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாம மகிமைப்படுவதாக. 18 வாசியுங்கள். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். அமேன். அப்போ நீங்கள் முழங்கால் படியிட வேண்டும், விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும், ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்வார். அமேன். முழங்கால் என்பது ஒரு பலிபீடத்திற்கு சமமாக இருக்கிறது என்று சொன்னேன். அந்த பலிபீடத்தின் மேல் அக்னி இறங்கினது போல ஆவியானவர் உங்கள் மேல் வந்து இறங்குவார்.
அதனால் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க முடிந்தவர்கள் கண்டிப்பாக நீங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டும். 1 Kings 18:42 யாராவது ஒருவர் வாசியுங்கள். ஆகாப் போஜனபானம் பண்ண போனான். ஆகாப் போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி. பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து. நன்றாக கவனியுங்கள். தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து. தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி. பாருங்க அவனுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது பாருங்க. தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து அவன் எவ்வளவு தன்னை தாழ்த்தி அவன் ஜெபம் பண்ணியிருக்கிறான் பாருங்க. அந்த ஜெபம் என்ன செய்தது? ஒன்றுமே இல்லை, மலைக்கு அறிகுறியே இல்லை. ஆனால் கையளவு மேகத்தை முதலாவது காட்டியது, பெரும் இறைச்சலை கொண்டு வந்தது, ஆசீர்வாதமான மழை பொழிந்தது. அப்படித்தானே? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, முழங்கால் படியிட கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களுடைய முழங்கால்களை முடக்கி அவரை நோக்கி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாக அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். எல்லாரையும் முதலாவது வெளியே போக சொன்னான். இரண்டாவதாக முழங்கால் படியிட்டான். மூன்றாவதாக அவன் என்ன செய்தானாம்? ஜெபம் பண்ணினான். ஜெபம் பண்ணினான். ஜெபம் பண்ணணும். இதை பாருங்கள், சில விசுவாசிகளை நான் பார்ப்பேன். முழங்கால் படிடுவோம் என்று சொன்ன உடனே முழங்கால் படிடுவார்கள். முழங்கால் படிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து அங்கே கொஞ்சம் தள்ளிப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க முகத்தையும் அந்த கை ஸ்டைலையும் பார்த்தா இவங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார்னு நமக்கு தெரியும். தள்ளி உட்கார், இங்கே தான் உட்காரணுமா? இதெல்லாம் எப்போ நடக்குது? ஜெபம் ஆரம்பிக்கிற வேலை. அப்படி இருக்கக்கூடாது. கண்களை மூடி ஆண்டவரோடு கூட நீங்கள் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். மற்றவர்களை பார்க்கவே கூடாது. அதற்காக நாம் இங்கே வரவில்லை. அப்படித்தானே? அண்ணாவுடைய இருதயத்திலே வேதனை இருந்தது, கஷ்டம் இருந்தது. அண்ணாள் போராடி ஜெபித்தாள், கண்ணீரோடு ஜெபித்தாள். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். இருதயத்தை உடைத்து தேவனுடைய சமூகத்திலே ஊற்றி விடுங்கள். அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்வார். ஜெபிக்கின்ற பொழுது வேத வசனத்தை சொல்லி ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு ஜெபிப்பதற்கு 2 நிமிடங்களே கிடைத்தால் கூட அந்த 2 நிமிடத்தில் அதற்கேற்ற ஒரு வேத வசனத்தை சொல்லி என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்கணும். உதாரணமாக ஒரு கணவன் மனைவிக்காக ஜெபிக்கின்ற பொழுது உன்னுடைய மனைவி உன்னுடைய வீட்டு ஓரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள் என்று சொன்னீரே என்று சொல்லி என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். அப்படித்தானே? அப்படி ஜெபம் பண்ணிங்கன்னா மனைவி கனி கொடுப்பாங்க. கணவனுக்காக மனைவி ஜெபிக்கின்ற பொழுது நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான் என்று சொன்னீரே. இந்த கணவன் செழிக்கணும், வளரணும், விருத்தி அடையணும், அப்போ தான் நாங்கள் நல்லா இருப்போம்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். வசனத்தை சொல்லி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணும். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்ற பொழுது உன்னுடைய பிள்ளைகள் ஓங்கி வளருகிற விருச்ச கன்றுகளை போல இருப்பார்கள் என்று நீ சொல்லி இருக்கிறீரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். மாமியாருக்காக ஜெபம் பண்ணுற வேலை முதிர் வயதிலும் புஷ்டியும் பசுமையுமாக இருந்து கனி கொடுப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணால் அவங்க புஷ்டியாக இருப்பாங்க, வியாதி வராது, உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க நல்ல கனிகளை கொடுப்பாங்க. ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு எந்த காரியத்திற்காக ஜெபித்தாலும் நீங்கள் வேதத்தில் உள்ள வசனங்களை வைத்து நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் அற்புதத்தை செய்து விடுவார். ஆமென். பாருங்க, யாத்திராகமத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை நான் அழித்து விடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார்.
மோசேனுடைய ஜெபத்தை பாருங்கள். யாத்திராகமம் 32:13 வாசியுங்கள். உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும், உமது தாசனாகிய ஆபிரகாயும் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். இங்க பாருங்க, உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி, உம்முடைய உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி, நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு, உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று சொல்லி கெஞ்சி என்ன செய்தானாம்? பிரார்த்தித்தான் என்று சொல்லப்பட்டது. ஆண்டவரே, நீர் இப்படி சொல்லி இருக்கிறீரே என்று சொல்லி சுட்டி காட்டுகிறார். நிஜம் பண்ணுறவள கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை அப்படியே நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, உன்னை மேலாக்குவேன் என்று சொன்னீரே, உன்னை விருத்தி அடைய செய்வேன் என்று சொன்னீரே, உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொன்னீரே. ஒவ்வொரு வாக்கு தத்த வசனங்களையும் பிடித்து கொண்டு நீங்கள் வசனத்தை சொல்லி என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். அதற்கு அடுத்தபடியாக ஆவியிலே நிறைந்து ஜெபிக்க வேண்டும். யூதா 20 வாசியுங்கள். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல், உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, பரிசுத்த ஆவிக்குள் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபிக்கின்ற பொழுது சாதாரணமாக ஜெபிப்பதல்ல, உங்களுடைய சிந்தையை சிதற விடாமல் வசனத்தோடு பரிசுத்த ஆவியில் நிறைந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். நல்ல அபிஷேகத்தில் நிறைந்து ஜெபிக்க வேண்டும். நல்ல அபிஷேகம் நிறைந்து ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார். ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து கிரியை செய்வார். ஆவியானவர் உங்களை நடத்துகிற விதத்தை நீங்கள் காண்பீர்கள். கண்டிப்பாக நீங்கள் அதிசயமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிப்பீர்கள். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? கரங்களை வீசி அலேலியா சொல்லுங்கள். பிரியமானவர்களே, எல்லாரையும் வெளியே போக சொன்னான், முழங்கால் படியிட்டான், ஜெபம் பண்ணினான், பிரேதத்தின் பக்கமாய் திரும்பினான், தபித்தாளே எழுந்திரு என்றான். அற்புதம் நடைபெற்றது. நம்முடைய ஜீவியத்தில் இருந்தால் கண்டிப்பாக ஆசீர்வாதங்கள் நமக்கு தேடி வரும், அற்புதங்கள் நடக்கும். முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுங்கள். பரிசுத்த பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவிசுவாசம் உள்ள இருதயம் இராதபடிக்கு ஆவியானவரே நீர் எங்களை பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். முழங்கால் படியிட்டு எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி தரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுத்து உண்மையே நம்பி இருக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வசனத்தை பிடித்துக் கொண்டு பரிசுத்த ஆவியிலே நிரம்பி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற அந்த பொல்லாத சத்ருவை மேற்கொள்வதற்கு, சிதறடிப்பதற்கு, ஜெயம் கொள்வதற்கு ஆவியானவருடைய கிருபை எங்களுக்கு நீர் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சத்ரு வெட்கப்படட்டும் ஆண்டவரே. எந்த விதத்திலே பிசாசு போராட்டங்களை கொண்டு வந்தாலும் நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவர் என்று சொல்லி நம்பி செல்ல ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக, உம்முடைய வருகைக்கு தகுதிப்படுத்துவீராக. உம்முடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, எங்களுடைய சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள், முதல் ஆராதனை காலை 5 முதல் 7 வரையிலும், இரண்டாம் ஆராதனை காலை 7 முதல் 8:45 வரையிலும், மூன்றாம் ஆராதனை காலை 8:45 முதல் 10:30 வரையிலும், நான்காம் ஆராதனை காலை 10:30 முதல்
12 மணி வரையிலும் நடைபெறும். ஆங்கில ஆராதனை காலை 9 மணி முதல் 11 மணி வரையிலும், தெலுங்கு சகோதரர்களுக்கான தெலுங்கு ஆராதனை மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும், மாலை ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரையிலும் நடைபெற உள்ளது. வெள்ளிக்கிழமை உபவாச ஜபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரையிலும், சனிக்கிழமை அற்புத சுகமளிக்கும் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரையிலும் நடைபெற உள்ளது. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: நம்பிக்கை ஏஜி சபை, எண் 1, டாக்டர் ராதாகிருஷ்ணன் திரு, பள்ளிக்கரணை, சென்னை 600100.